ஒருத்தங்க லவ் பண்ணா அதுக்கு ஐடியா கொடுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா யார லவ் பண்றாங்கன்னு தெரியாம இப்படியா பண்ணுவீங்க? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச பையன்றதுனால பரவாயில்ல. இதே மாமா சொன்ன மாதிரி வேற ஒரு வீட்டுக்கு போய் கல்யாணம் பொண்ணுகிட்ட இப்படி பேசியிருந்தா அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்காவது ஐடியா கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பையன் பாக்குற பொண்ணு ஒரு கேக்கேவான்னு கேட்டு சொல்லுங்க. ஓகே தெரியும், அது என்ன கேக்கே? குடும்ப குத்து விளக்கான்னு கேட்டு சொல்லுங்க. ஓ, கல்யாணம் ஆன குடும்ப குத்து விளக்கு. புரியுது. இதெல்லாம் நான் யோசிக்கல மீனா. நம்மளே நம்பி ஒருத்த ஐடியா கேக்குறானேன்னு சொன்னேன், அவன் வண்டி ஏன் பக்கம் திருப்பான்னு தெரியாம போச்சு. சாரி. ஆமா சாரி பூரின். நான் உன்கிட்டயும் கேட்ட ஐடியா கொடுத்துருக்கணும். ஆமா, இருக்கிற வேலை போதாதுன்னு இது வேறையா? எனக்கு பூ கட்டுற வேலையே நிறைய இருக்கு, நான் என்ன உங்களை மாதிரியா? அப்ப நான் என்ன வெட்டி போயினா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல. இருக்கிற வேலை போதாதுன்னு இதுவரை ஏன் தலையில எடுத்து போட்டுக்கிறீங்க? அந்த பையன் வேற எங்கேயாவது போய் மாட்டிருந்தா அவனோட சேர்ந்து நீங்களும் நல்லா அடி வாங்கிருப்பீங்க. ஐடியாலாம் நான் கரெக்டா கொடுத்தேன். அவன் உன்ன ஃபாலோ பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் சொல்றதை பார்க்கும்போது ஏதோ காலேஜ் பொண்ணு பின்னாடி சுத்துறான்னு நான் நினைச்சேன். காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கேனா? ஐயோ, அவ்வளவுலாம் இல்ல. இப்பதான் பெரிய மனுஷியான பொண்ணு மாதிரி இருக்கிற. என்ன கிண்டலா? எனக்கு கல்யாணம் இருக்கா இல்லையான்னு தெரியாம கூட ஒருத்தன் வந்திருக்கான். அவன் மட்டும் இல்ல, ஸ்ருதி நெட்ல போட்ட அந்த போட்டோவை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, அந்த போட்டோல பார்த்தனால அப்படி தெரிஞ்சிருக்கும் போல. அப்ப நேர்ல பார்த்தா தெரியாதா? இப்போ உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு, உங்களை அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு ஃபாலோ பண்ணிருக்கா? என்ன அமைதியா நிக்கிறீங்க? பேசுறதுக்கு எதுவும் பாயிண்ட் இல்ல. ஆனா பழகுறது உனக்கு போட்டோ எடுத்து போட்ட மாதிரி நானும் ஸ்டைலா போட்டோ எல்லாம் எடுத்து போட்டேன்னு வையேன். ஒருவேளை ஏன் பின்னாடி வந்திருப்பாங்களே என்னவோ. வேணும்னா நான் அப்படி ஒன்னு பண்ணி பாத்துறவா? அப்படியே ஏதாவது பொண்ணு வந்துச்சுன்னு வையேன், எனக்கு ஓகேதான். என்னது இல்ல ஓகேதான்?